பாலிவுட் நடிகர் ஷாகித் கபூர் தன்னுடைய 41வது பிறந்த நாளை முன்னிட்டு புதிய மெர்சிடஸ் பென்ஸ் கார் ஒன்றை வாங்கியிருக்கிறார். மெர்சிடஸ் மேபேக் S580 என்று அழைக்கப்படும் இந்த மாடலின் விலை 2,79,00,000 ரூபாய் ஆகும். ஏற்கனவே பிரதமர் மோடியும் இதே சீரீஸில் உள்ள S650 மாடல் காரை வாங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ஷாகித் கபூருக்கு இது முதல் பென்ஸ் கார் அல்ல. அவர் ஏற்கனவே மெர்சிடஸ் பென்ஸ் S400 மற்றும் GLS மாடல் கார்களை வைத்திருக்கிறார். அது மட்டுமன்றி லேண்ட் ரோவர், ஜாக்வார், போர்ஷே போன்ற விலை உயர்ந்த கார் கலெக்ஷன்களையும் இவர் வைத்திருக்கிறார். தீர்ப்பை நிறைவேற்றாத 8 IAS அதிகாரிகளுக்கு 2 வாரம் சிறை தண்டனை விதித்து ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர்கள் மன்னிப்பு கோரியதால் ஓராண்டு வரை மாதத்திற்கு ஒரு நாள் சமூக நலத்துறை விடுதிகளில் சேவையாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. ஆந்திர மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள கிராம மற்றும் வார்டு செயலகங்களை அகற்றுமாறு உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இந்த உத்தரவை நிறைவேற்ற தவறியதால் சம்பந்தப்பட்ட IAS அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இதில் 8 IAS அதிகாரிகள் மாணவர்களின் உணவு மற்றும் நீதிமன்றத்தின் ஒருநாள் செலவினங்களுக்கான செலவையும் ஏற்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ரம்ஜான் நெருங்குவதால் நோன்பின் போது பயன்படுத்தும் விளக்கு உள்ளிட்ட பொருட்களின் தேவை பாலஸ்தீனத்தில் அதிகரித்துள்ளது. எனவே ஒரு மாதத்திற்கு முன்பாக இந்த பொருட்களை தயாரிக்க தொடங்கிவிடுவதாக தயாரிப்பாளர்கள் கூறுகின்றனர். மேலும் விளக்கு, துண்டு, தலையணை உள்ளிட்ட பொருட்களை வீடுகளிலேயே கைவினை முறையில் தயாரிப்பதால் இதற்கான மவுசே தனி என கூறப்படுகிறது. கைகளாலேயே தயாரிப்பதால் வேலை அதிகம் என்றாலும் அதற்கான பலன் கிடைப்பதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இம்ரான்கான் அரசிற்கு எதிரான சதிக்கு பின்னணியில் இந்தியாவும் இஸ்ரேலும் உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் ஃபாவத் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் இம்ரான்கான் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கும் நிலையில் கூட்டணி கட்சிகள் ஆதரவை திரும்ப பெற்றதால் அவர் பெரும்பான்மையை இழந்திருக்கிறார். மேலும் இம்ரான்கான் அரசுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையே மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திரும்ப பெற்றால் நாடாளுமன்றத்தை கலைக்க தயாராக உள்ளதாகவும் இம்ரான்கான் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஃபாவத் சௌத்ரி இம்ரான்கான் அரசிற்கு எதிரான சதிக்கு பின்னணியில் இந்தியாவும் இஸ்ரேலும் உள்ளதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்.